இப்ப கடவுள் என்பதுல வந்து முஸ்லீம்கள் ஒரு கடவுள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு, இந்து சமுதாய மக்கள் பல கடவுள் நம்பிக்கை இருக்கு, கிறிஸ்தவர்கள் மூன்று கடவுள் நம்பிக்கை. இப்படி கடவுள் நம்பிக்கை வரும்போது அவர்களுக்கு இடையில இதுதான் கடவுள் அதுதான் கடவுள்னு ஒரு பிரச்சனையும் வருது. இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா கடைசியில என்ன ஆகுது, இந்துக்களாக ஆகணும்னு அவர்கள் பிஜேபி காரங்க இந்துக்களாக ஆவதை விட இந்துத்துவாவாக ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திணிப்பு வேலையை செய்யறாங்க. இது மக்களிடத்துல ரொம்ப பெரிய கசப்புணர்வை ஏற்படுத்துது. அப்ப இதை தாண்டிய இந்த கடவுளுங்கிற பிரச்சனை வர்றதுனால தானே இவ்வளவு பெரிய பிரிவினை வருது. இதையெல்லாம் விட்டுட்டு அன்பே கடவுள்னு அன்பையே கடவுள் ஆக்கிட்டோம்னா இப்ப ஒரு பிரச்சனையுமே வராதே அப்படின்னு கேக்குறாங்க. முதலாவதாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம் ஃபர்ஸ்டே சொன்னது மனிதனை இந்த உலகத்தில் மனிதனாக வாழ வைக்கணும்னு சொன்னா அதற்கு ஒரு கண்காணிப்பு தேவை. கண்காணிப்பு இல்லாமல் எந்த மனிதனும் மனிதனாக வாழவே முடியாது. அப்படி ஒரு கண்காணிப்புக்கு ஒரு கடவுள் தேவை. கடவுள் இருந்துதான் நம்மை கண்காணிக்க முடியும். நம்மை தாண்டி ஒரு பெரிய சக்தி இருக்குங்கிற எண்ணம் தான் நம்மளை திருத்தும். இப்போ இந்து கடவுள் கொள்கையை கூட பூர்வீக கடவுள் கொள்கை ஒரு கடவுள் கொள்கை தான். எந்த அளவு இருக்குன்னு சொன்னா, இந்து கடவுள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கடவுளை தேவன் என்றும் கடவுள் என்றும் ஒப்புளியப்பன் என்றும் நம்பி இருந்தாங்க. முதல் முதல்ல அவங்க ஒப்பில்லாத அப்பன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பரமபொருள் இந்த கடவுள் இருக்கார் இல்லையா, அவர் ஒப்பில்லாத ஒரு பிரம்மன், அவன் மட்டும்தான் கடவுள்னு ஃபர்ஸ்ட் நம்பிட்டு இருந்தாங்க. பிறகு அந்த நம்பிக்கையில் அவங்க எப்படி பின்னாடி பிற்காலத்துல மாறுபட்டாங்கன்னா, கடவுள் வந்து 33 கோடி தேவர்களா பிரிஞ்சிருக்கிறாரு, மனிதர்கள் வடிவில் எல்லாம் கடவுள் வந்து அவதாரம் எடுத்ததுனால எல்லாரும் இப்ப கடவுள் தான் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க, மனிதர்களை கடவுளாக ஆக்கி அதன் விளைவாக இப்ப என்ன ஆகி போச்சு, பல கடவுள் ஆயிருக்கு. இப்ப அவர்களுடைய நம்பிக்கையிலேயே இப்போ கடவுள் நம்பிக்கை வந்து பல கடவுள்களை உண்டாக்குனாங்களே, அவர்கள்ட்ட ஒரு பூசாரியை போய் பாத்தீங்கன்னா அவர் கடவுளுங்கிறாங்க. கடைசியில அந்த பூசாரியை கடவுளுடைய அந்தஸ்துல வச்சு அவர் இறந்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு கடவுள் ஸ்தானத்தை கொடுத்துறாங்க. இப்படி கொடுக்க கொடுக்க கடவுளுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. லல்லு பிரசாத் யாதவ் சொன்ன மாதிரி இந்தியாவில மக்கள் தொகையை விட கடவுள் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியா போச்சுங்கிற மாதிரி ஆயிரும். அப்ப இந்த மாதிரி இல்லாம நம்பிக்கை எங்கிருந்து தொடங்குச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்து சமுதாய மக்களும் ஒரு கடவுள் தான் ஆரம்பத்துல வச்சிருந்தாங்க, அது கால அளவுல மாறி போச்சு. கிறிஸ்தவ சமுதாய மக்கள் இடத்துல அவர்கள் வச்சிருக்கிற பைபிள்ல கூட எந்த இடத்துலயுமே இயேசு தன்னை கடவுள்னு ஒரு இடத்துலயும் சொன்னது கிடையாது, ஒரு இடத்துல கூட சொன்னது இல்ல. அது மட்டும் இல்ல, நான் அந்த கடவுளுடைய மகன் என்றும் சொன்னது கிடையாது. இயேசுவாகிய நான் அந்த கடவுளுக்கு மகனாக வந்திருக்கிறேன் என்றும் சொன்னதில்லை. அப்படி இருக்கும்போது நம்பிக்கை எப்படி வந்துச்சு, அவர் ஒரு இறை தூதராக தீர்க்கதரிசியா வந்திருக்காரு, நல்லது பண்ணியிருக்காரு, இறைவன் செய்திகளை வாங்கியிருக்காரு, அப்போ இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அப்ப அவரே இறைவனுடைய புள்ள மாறி, எனவே அவர் இறைவனுக்கு சமமானவர், இப்படி உண்டானதுதான் இந்த மூன்று கடவுள் கொள்கை, சரிங்களா. ஆனா இஸ்லாத்தினுடைய அந்த கடவுள் கொள்கை ஆரம்பத்துல என்ன ஒரு கடவுள் கொள்கை இருக்குதோ அது இன்னைக்கு வரைக்கும் மாறாமலே அப்படி இருக்குது. இங்க எல்லாம் பலது பல பரிணாம வளர்ச்சியில மாறி இருக்கிறது. இப்ப இதுக்கு மத்தியில இந்த கடவுள் சாப்டர் எல்லாம் விட்டுட்டு அன்ப கடவுள் ஆக்கிரலாமா அப்படின்னு வரும்பொழுது, அன்பை மட்டுமே கடவுள்னு நம்புறவங்களை முதல்ல பாருங்க. இந்த அன்ப கடவுள்னு நம்பினவங்க யாரு, இந்த சித்தாந்தத்தை பரப்பினவங்க பௌத்தர்கள். இந்த பௌத்தர்களை சார்ந்தவர்கள் இப்ப உலகத்துல எங்க வாழ்றாங்க, அதிகமா தாய்லாந்துல வாழ்றாங்க, ரெண்டாவது பர்மால இருக்கிறாங்க, சைனாவில் இருக்கிறாங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க. உலக அளவுல பெரிய அளவுல அராஜகங்களையும் அத்துமீறல்களையும் அழிச்சாட்டிங்களையும் கட்டவிழ்த்து வேலை பார்க்கறதுலாம் யாரு, பௌத்தர்களா இருக்கிறாங்க, இருக்கா இல்லையா. இப்போ இலங்கையில மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்தி ஒரு தமிழ் இன மக்கள் மொத்தமாவே அழிஞ்சு போனாங்கன்னு பேசுறதா இருந்தா, அந்த அந்த லாஜிக்ல அதை பத்திய டாபிக்கை பத்தி நம்ம பேசுறதா இருந்தா, கொன்னவங்கலாம் யாரு, பௌத்தர்கள் தான். இவங்க கொள்கையெல்லாம் என்ன, அன்பத்தான கடவுளா நம்புனாங்க. பௌத்தர் புத்தர் சொன்ன அன்ப கடவுளா நம்பினவங்கள்ட்ட ஏன் இது வந்துச்சு, ஏன் இந்த குரோதம் வெளிப்பட்டுச்சு. உலகத்துல எங்கேயுமே நீங்க பாருங்க, எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் சரி, அமெரிக்கா காரனா இருந்தாலும் சரி, எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் ஒருத்தன் ஆடை மாடை கோழிய அறுத்தவனு கூட பாத்துருக்கிறோம் சாப்பிடறதுக்கு. பூனையை அறுத்தவனை பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸ் காரனை பார்த்து ரொம்ப கோபம் வருது நமக்கு, பூனையை போய் இருக்கிறாங்க எப்படிப்பட்ட ஜென்மம் இப்படி நம்ம நினைக்கிறோம். மனுஷன் அறுத்தனவங்க பாத்துருக்கிறோமா, தாய்லாந்துல மனுஷனை வெட்டி அறுக்கிறாங்க. அந்த மாதிரி செஞ்ச கூட்டம் யாரா இருக்கிறான்,
பௌத்தனா இருக்கிறான். அப்ப அவன் அன்ப கடவுளா நீ நம்பலவன், அன்ப கடவுள் சொல்றான், அதுக்கு வேறுபட்டு இருக்கான். பர்மால அடிச்சு அடி இந்த பௌத்தன் இது மாதிரி செய்யறான். அப்போ இவர்கள் இடத்துல என்ன வந்திருக்குதுன்னா, நம்ம அன்ப கடவுளாக மதிக்கணும்னு எதை எதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம ஆடு மாடை வெட்டக்கூடாது, அதே மாதிரி கோழி அறுத்தரக்கூடாது, சின்ன கொசுவை கூட அடிச்சிருக்கணும், நம்ம அன்புதான் அன்புதான் முக்கியம் இப்படி நினைச்சுக்கிட்டு கடைசியில கோபத்தை ஃபுல்லா யார்கிட்ட காட்டிடுறாங்கன்னா மனுஷன் காட்டிடுறாங்க. இப்படி ஆல்டர்னேட்டா போயிருது. ஆனால் இந்த அன்ப கடவுளாக்கணுங்கிறது கூட லாஜிக்கல தப்பு, அறிவுபூர்வமாகவே தப்பு. ஆனா அந்த ஆர்வம் கரெக்டா இருக்குது, நம்ம எல்லாம் மனிதர்கள்லாம் நடத்தப்படணும், சமூக அமைதி வரணுங்கிறத நோக்கம் கரெக்ட். ஆனா அன்ப கடவுளாக்குறது எப்படி அறிவுபூர்வமா தப்புன்னா, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எல்லா பண்புகளும் கலந்திருக்குது, எல்லா பண்பும் சமமா இருக்கும். கோபம் இருக்கும், குணம் இருக்கும், அழுகை இருக்கும், சிரிப்பு இருக்கும், அன்பு இருக்கும், ஆவேசம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஆவேசம் என்பது சில நேரத்துக்கு தேவை, அன்பு சில நேரத்துக்கு தேவை. எல்லா இடத்துலயும் அன்பு தேவை கூட இருக்க கூடாது. நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை கற்பழிக்கிறான், கொலை பண்றான், சகோதரா இவ்வாறு செய்வது தவறு, விட்டுரு. இப்படியா சொல்ல முடியும்? இங்க ஆவேசப்படுறதுதான் நாங்க நிவாரணம் இல்லையா? இப்ப எனக்கு வந்து அன்புதான கடவுள், வேண்டாம் நான் என்ன ஒண்ணு போதுமாப்பா, இல்ல இன்னொரு பொண்ணு அனுப்புவா, இப்படி பேசிடுவானா? எனக்கு அன்புதான் கடவுள், என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன் திருந்துவான், அவனா எப்ப திருந்துறானோ திருந்தும், அப்படி பாட முடியுமா? அப்ப நாட்டுல சிறைச்சாலையே தேவையில்லை. இப்ப அப்ப அன்புதான் கடவுள் என்பது இல்ல, ஒரு மனிதனுடைய குணநலன்களை அவன் எப்படி சராசரியா பயன்படுத்தணும்னு பாக்கணும். அன்புனால நல்ல பிளஸ்ஸா தான் இருக்குது. அதே நேரத்துல சில நேரங்களில் ஆவேசப்படக்கூடியவன், எல்லா நேரத்திலையும் ஆவேசப்படக்கூடாதுன்னு சொல்லலாமே தவிர, என்ன கடவுளா பார்க்கணும்? மனிதர்களுக்கு பத்துல அது. இந்து சமுதாய மக்களே அன்ப கடவுள்னு ஒரு குரூப் சொன்னாங்க, அப்படி சொல்லித்தான் சில தெய்வங்கள் நம்புனாங்க. அவர்களுக்கு அது பத்தாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, பத்ரகாளி அம்மன் காளின்னு சொல்லிட்டுலாம் இந்த தண்டிக்கிற கடவுள்னு ஒன்னு உண்டாக்க நினைச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னட்டா, நோய் நிவாரணத்துக்கு ஒரு கடவுள்னு சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பிறகு கல்விக்கு ஒரு கடவுள் வேணும்னாங்க, பிறகு காசுக்கு ஒரு கடவுள் நாங்க, பிறகு தீட்டு கழிவதற்கு ஒரு கடவுள் நாங்க, இப்படி எத்தனையோ கடவுள் ஏன் இவன் சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி கடவுளை தேடிட்டான். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த எல்லா சுபாவத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆள் இருக்கிறான், அவனுக்கு நீ பயப்படல தண்டிப்பான் இப்படின்னு நினைச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை. இதைத்தான் கடவுளாக்க சொல்லி சொல்லி இருக்கிறது இஸ்லாம். அப்ப அன்பை மட்டுமே கடவுளாக்குற கொள்கை ஒண்ணு வந்துச்சுன்னா, ஒரு மனிதன் என்ன செய்வான், அன்புதான் கடவுளுங்கிற அடிப்பில் இந்த உலகத்துல வாழ இயலாது. இந்த உலகத்தில் அவன் வாழ வேண்டும் என்றால் அன்பு செலுத்துங்கன்னு சொல்ற கடவுளை தான் நம்பணும். அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல அன்பு செலுத்துங்க, கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படுங்க, கோவப்படக்கூடாத இடத்துல கோவப்படாதீங்க என்று சொல்லுகிற கடவுள் கொள்கை தேவையை தவிர, அன்பையே கடவுளாக்குற கொள்கையாக இருந்தால் அந்த இடத்துல அது செழிக்காது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்ப இந்தியாவில் வந்து பஞ்சாப்ல பாகிஸ்தான் வீரர்கள் வந்து என்ன செய்யறான், ராணுவம் வந்து உள்ள பூந்து நம்மளெல்லாம் காலி பண்ண போறான், இது அத்துமீறல், அநியாயம், அழிச்சாட்டியம். இப்ப நம்ம அன்பே கடவுள் நாங்க ராணுவ வீரர்களை உடவ முடியுமா? சமாதானத்தை பேச முடியுமா? சமாதானத்தை பேச இந்தியாவுக்குள்ள அள்ளிட்டு போயிருவான். சைனாக்காரன் அங்க இமாச்சல பிரதேசத்துக்கு வந்துட்டான், இலங்கையில வந்து போர்க்கப்பல் நிப்பாட்டிட்டான், எல்லாம் உள்ள பூந்து அழிச்சிட்டு போயிருவான். அப்ப என்ன, மனிதனுடைய உள்ளத்துல அன்பு மட்டும் இல்ல, தீமைகளை எதிர்கொள்ளுகிற கோபமும் இருக்குது. அப்ப இந்த அன்பை எங்க காட்டணும், தீமையின் போது கோபத்தை எப்படி காட்டணும் என்கிற பண்புகளை பிரிச்சு கொடுக்கிற ஒரு ஆள் வேணும். அதுக்கு தான் வழிகாட்டுதல் ஒரு கடவுள் கொள்கை. அதே நேரத்தில் அந்த ஒரு கடவுள் கொள்கையை சொல்லக்கூடிய விஷயத்துல கூட இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இதுதான் அறிவுபூர்வமானது என்றாலும், இதுதான் மனித குலத்திற்கு ஏற்ற மார்க்கம் என்றாலும், இதை எந்த மனுஷன் போய் கட்டாயப்படுத்தாத. இதுதான் இஸ்லாம் சொல்லுது. நம்ம பயப்படுறது தானே, சரி ஒரு கடவுள் கொள்கை சரின்னு வச்சுக்குவோம், அதை ஏன் கட்டாயப்படுத்தணும்னு நினைக்கிறோம்ல, கட்டாயம் படுத்த மாட்டோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குறான் சொல்லுகிற செய்தி, விரும்பினால் நம்புங்கள், ஒமன் ஷாஃபல் எக்ஃபுர், விரும்பினா நிராகரிச்சுக்குங்க. உங்களை யாரு கண்ட்ரோல் பண்ணல, திணிக்கல, நிர்பந்திக்கல. இந்த மார்க்கம் இஸ்லாம் யாரையும் திணிக்காது, நிர்பந்திக்காது. இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். நம்ம திணிச்சு நிர்பந்திக்கிற ஒரு சர்வாதிகாரம் படைத்தவர்களாக இஸ்லாமியன் இருக்கக்கூடாது என்று தான் இஸ்லாம் சொல்லுச்சு. அதனால தான் நபிகள் நாயகம் ஒரு ஆட்சியாளராக மதினாவில் இருக்கும்போது, அந்த ஆட்சி காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தாங்க, அவர்கள் தங்களுடைய மத வழிபாடை சுதந்திரமாக செஞ்சாங்க. யூதர்கள் இருந்தாங்க, அவங்க சுதந்திரமாக இருந்தாங்க. முஸ்லீம்கள் இருந்து சுதந்திரமாக இருந்தாங்க. யாருடைய மத சுதந்திரத்தையும் பாதிக்கும் வகையில் இஸ்லாம் ஒரு காலத்தில் என்ன செய்யலை, சொல்லித்தரலை.
இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷ மனுஷனாரு, எல்லாருடைய பாதிப்புகளுக்கும் நீ போய் குரல் கொடு, உன்னுடைய கரத்தால் நாவால் எல்லா மனிதனுக்கும் உதவி செய். மனிதனுக்கு உதவி செய், அங்க மதம் ஜாதியை பார்க்காத, மனிதனுக்கு உதவி செய், அன்பை பாராட்டு. எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு அன்பு காட்டாதவனுக்கு இறைவன் அன்பு காட்ட மாட்டான், இரக்கம் காட்ட மாட்டான்னு இஸ்லாம் சொல்லுது. அதே நேரத்துல உன்னை கண்காணிக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான்னு நம்பி நீ இறைவனுக்கு பயந்து நட, அந்த கொள்கையில நீ வாழுன்னு நமக்கு சொல்லியிருக்கே தவிர, இதே மாதிரியான கொள்கை சரியான கொள்கை என்ற அடிப்படையில பிற மக்களுக்கு சொல்லு. விரும்பினால் அவங்க வரலாம், விரும்பாட்டி அவங்க வராம இருக்கலாம், ஆனா வராத மக்களை வர சொல்லி நீ திணிக்காத. இப்படி இருந்துகிட்டோம் நீங்க, இதுதான் அமைதி. இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறோம், நீங்க ஏன் வந்து மதமா மாறாம இருக்கீங்க, நான் உங்களை திணிக்க கூடாது, பாவம். நான் ஏன் உங்களை திணிக்கணும், நான் சொல்லலாம், உங்களுக்கு விருப்பம்னா நீங்க ஏத்துக்கலாம், இல்லாட்டி இல்லைங்க எனக்கு வந்து இப்போதைக்கு விருப்பம் இல்லை அப்புறம் பாக்குறேன், போலாம். நீங்க இது யாரும் யாரும் விரும்பி செஞ்சுட்டு போற வேண்டிய விஷயம். இந்த மாதிரி தான் இஸ்லாம் சொல்லியிருக்கே தவிர, இந்த கடவுள் கொள்கை சரியா இருக்குமே தவிர, நம்ம அன்பை மட்டுமே கடவுளாக்கணும்னா மனிதனுக்கு இப்ப ஒரு கேள்வி மிஞ்சி நிக்குது, என்னுடைய பையனை ஒருத்தன் அடிச்சிட்டான், நான் எந்த மாதிரி அதை எதிர்கொள்ளணும்னு ஒரு தீர்வு இப்ப சொல்லி ஆகணும். அடிச்சு அடிச்சுட்டு போப்பான்னு சொல்றதா, என்ன செய்யலாம், போற போக்குல அவன் திருந்திடுவான்னு நினைக்கிறதா, என் வீட்டுல வந்து கொள்ளையடிக்கிறான், எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கிறான், இப்ப எப்படி நடந்துகிட்டு இருக்குது, ஒரு கணவனை கயிறு போட்டு கட்டி வச்சு, பிள்ளைங்களை கட்டி வச்சு, மனைவியை வந்து பலாத்காரம் செய்து நாசமாக்கிட்டு, அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த செய்தி நீ வெளியே பரப்பினால் நான் வந்து உன்னை கொலை பண்ணிடுவேன் மிரட்டிட்டு ஓடி போறான். இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளானவனுக்கு அன்புதான் கடவுள்னா இவன் அப்படி ஒரு கடவுள தேவையான்பானா? இப்படி பாதிப்புக்குள்ளான ஒவ்வொரு மனுஷனையும் கேளுங்க. வினோதினிங்கிற பெண் மீது ஆசிட் வீசினாங்க இல்ல, அவங்க அப்பாட்ட கேட்டாங்க இந்த ஆசிட் வீசினவன என்ன பண்ணணும், அதே மாதிரி அவன் மூஞ்சில ஆசிட் வீசணும்னாரு. அப்படி கேட்டார்ல, அன்புதான் கடவுள்னு சொன்னா கடவுளே அன்பால் ஆனவர், ஆசிரியர் வச்சா கூடிய சீக்கிரத்தை திருந்திக்குவான்னு சொன்னாரா? மனுஷனுக்கு அன்பு எல்லா நேரத்தையும் தேவைப்படக்கூடாது, அன்பு தேவைப்பட வேண்டிய இடத்தில் தேவைப்படணும், அதிகாரம் தேவைப்பட வேண்டிய இடத்துல அங்க காட்டணும், கோபம் தேவைப்படுறதுல காட்டணும், கண்டிப்பு தேவைப்படுறதுல காட்டணும், எல்லா பண்பும் கலந்தவன் தான் மனிதன். அப்படி இருக்கிற பொழுது நாம கடவுளாக பார்க்கப்பட வேண்டிய ஆள் யாரு? ஒரு மனிதனை எப்படி வாழ வேண்டும்னு சொல்லித்தரதான் கடவுளா இருக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். சகோதரர் கேட்டுக்கொண்ட அந்த வேண்டுகோளின் அடிப்படையில தான் நம்ம எப்படி வாழணும், எல்லாரும் ஒருவரையொரு புரிஞ்சு வாழ்ந்துக்கணும், யாருடைய மதத்தையும் யாரும் நிந்திக்க கூடாது, ஓ மதத்திலே நீ நீடிச்சிருந்த உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு எச்சரிக்கவும் கூடாது, அதே நேரத்தில் ஓ மதம் ரொம்ப மோசமானது அப்படின்னு கேவலப்படுத்தவும் கூடாது. அது இஸ்லாம் ரொம்ப தெளிவாக இந்த அடித்தளத்தை போட்டிருக்குது. இந்த அடித்தளத்தை உணர்ந்து கொண்டால் நம்ம அன்பா இருக்கலாம்.